வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் டால்பி டிடிஎஸ் ஆடியோஸ்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு 5.1 ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபயர் தான் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபயரோட ஃப்ரண்ட்டில் ஆக்லிக் பேனல் பயன்படுத்திருக்கோம், ஒரு வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். இதுக்கு உள்ளார நம்ம பயன்படுத்தின ஐசிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து டிரான்ஸ்டர் ஐசி பயன்படுத்தி தான் இந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டால்பி டிடிஎஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதில் FT-003 டிகோடர் பயன்படுத்தி தான் இந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபயரை ஆர்டர் கொடுத்த நண்பர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேப்பூர்லேருந்து தான் ஒரு நண்பர் நமக்கு இந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். வாங்க, இந்த ஆம்ப்ளிஃபயரோட இன்டீரியரில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ண ஆம்ப்ளிஃபயரோட இன்டீரியரில் 30V 10A ப்யூர் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ரெக்டிஃபயர் செக்ஷனில் 35 10 mm டையோடும் 50V 10000 mFT ரெண்டு கெப்பாசிட்டர் பயன்படுத்தியிருக்கோம். இதில் பயன்படுத்தின ஐசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்டர் ஐசி தான். 5 சேனல் ஆடியோக்காக பார்த்தீங்கன்னாக்கா 10 டிரான்சிஸ்டரில் சக்தி பிராண்ட் வந்து பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபருக்காக பார்த்தீங்கன்னாக்கா 4 டிரான்சிஸ்டரில் மகாராஜா பிராண்டோடைய மோனோபோர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் பிராண்டோடைய நியூ வெர்ஷன் ரிமோட் கிட் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் ஒரு 3 பக்கன்வெர்ட் வந்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம FT-003 டிகோடருக்காகவும், இன்னொரு பக்கன்வெர்டர் பார்த்தீங்கன்னாக்கா வியூ மீட்டருக்காகவும், இன்னொரு பக்கன்வெர்டர் வந்து அந்த லைட்னிங்காகவும் வந்து நம்ம வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்கோம். இந்த ரிமோட் கிட்லேருந்து வரக்கூடிய பேஸோடைய ரிசல்ட்டை பூஸ்டப் பண்ணுறதுக்காக ஒரு லோ பாஸ் போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு, இது வந்து மேக்ஸ்வின் பிராண்டோடைய 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இவ்வளோ தாங்க இந்த ஆம்ப்ளிஃபயரோட இன்டீரியல் உள்ள மெட்டீரியல்ஸ். ஒயரிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நீட்டாக பண்ணியாச்சு. வாங்க, இந்த ஆம்ப்ளிஃபயரோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபயரோட பேக் சைடில் ஒரு ஃபியூஸ் ஹோல்டரு, ஸ்பீக்கர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட்ஸு, ஏர் இன்லெட்டுக்காக ஒரு கூலர் ஃபேனு, சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பனானா சாக்கெட் பேரு, 2 R செக்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா FT-003 டிகோடருடைய பேக் சைடு யூனிட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு HDMI இன்புட் இருக்கும், ஆப்டிக்கல் கோஆக்சல். இவ்வளோ தாங்க இந்த ஆம்ப்ளிஃபயரோட பேக் சைடு யூனிட். இந்த மாடலில் உங்களுடைய வீடுகளுக்கும் டால்பி டிடிஎஸ்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஆம்ப்ளிஃபயர்ஸ் தேவைப்பட்டதுனாக்கா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாடல், என்ன கைண்ட் ஆஃப் ஆம்ப்ளிஃபயர்ஸ் வேணும்னாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபயர்ஸ் நான் நிச்சயமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். அதாவது இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பட்ஜெட் மாடல் கூட சொல்லலாம். அதாவது டால்பி டிடிஎஸ்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிஎஸ்பி ரிமோட் கிட்டு இல்லைனா ஒரு அஸ்ட்ரா கிட்டு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபயர் ரெடி பண்ணணும்னா ஒரு 20-25,000 ரூபாய் செலவு பண்ணால் தான் நல்ல ஒரு ஹெவியான ஆம்ப்ளிஃபயர் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 13-14,500 ரூபாய்க்குள்ளாரே வந்து இந்த மாடலாம் வந்து ரெடி பண்ணிடலாம். அதனால தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆம்ப்ளிஃபயர்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த இவ்வளோ ரூபாய், அதாவது ஒரு 13-14,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணி ஒரு டால்பி டிடிஎஸ்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹெவியான ஆம்ப்ளிஃபயர் கண்டிப்பாக ரெடி பண்ண முடியும். அதனால் இந்த மாடலில் ஆம்ப்ளிஃபயர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு சூப்பராக வந்து ஆம்ப்ளிஃபயர் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.